வணக்கம் மகளே. பூனாவை சேர்ந்த ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கன்சல்டன்சி நிறுவனம். இந்த கன்சல்டன்சி நிறுவனத்தில் கேரளாவை சேர்ந்த ஆனா செபாஸ்டின் பெராயில் அப்படின்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடித்த ஒரு 26 வயது இளம்பன் வேலை பார்த்து வந்து கொண்டிருக்காங்க. அவருக்கு அந்த நிறுவனமும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த அவருடைய இமீடியட் பாஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒர்க்லோடு ஓவர் ப்ரெஷரை கொடுத்து அளவுக்கு அதிகமாக அவர்களை வேலை வாங்கினா ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் மனம் முடிந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகப்பட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் நெடுநாளாக தூக்கம் இல்லாமல் ராத்திரி 11 மணிக்கெல்லாம் அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிருங்க, இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருங்க, நாளைக்கு காலையில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சிடணும், இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்பிச்சிடணும்னு சொல்லி அளவிற்கு அதிகமான வேலைப்பொழுவை கொடுத்து அந்த பெண் வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, அதுவும் குறிப்பாக தமிழ் மீடியாக்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசலை. நம்ம சேனலில் நம்ம முதலாவதாக சொல்கிறோம், அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய கூக்குரல், அவர்களுடைய எழுப்பக்கூடிய இந்த அபய குரல் வந்து அரசுக்கு போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்ன கதை மாதிரி தான். அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் துள்ளி குதித்து வரக்கூடிய இந்த அரசுகள், தனியார் துறையில் ஒரு பிரச்சனை, கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காது கொடுத்து கூட கேட்பதில்லை, அவர்களை வந்து அடக்கி ஒடுக்கத்தான் நினைக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கக்கூடிய இந்த சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 10வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஊழியருடைய குறைந்தபட்ச கோரிக்கை என்னென்னா எங்கள் சங்கத்தை அரசு அங்கீகரிக்கணும், பதிவு பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஊழியர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 118 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கின்றிருக்கு. ஸோ அரசு ஊழியர்களுக்கு துள்ளி குதித்து வரக்கூடிய இந்த அரசுகள், அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த அரசுகள், தனியார் தொழிலாளிகள் அதுவும் குறிப்பாக கார்ப்பரேட் மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஐடி ஊழியர்களுடைய கோரிக்கை கொஞ்சம் கூட செவிசாய்ப்பதில்லை. ஸோ தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நாதி அச்சவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் பூனேயில் வந்து இந்த ஆனா செபாஸ்டின் பெரைல் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. இந்த மரணத்தில் அவர்களுடைய கூட வேலை பார்த்த அதாவது சக தொழிலாளர்கள் கூட அவருடைய இறுதிச் சடங்குகளை பங்கேற்கலை. அந்த நிறுவனம் அந்த சக தொழிலாளர்களை கூட அவருடைய இறுதிச் சடங்குகளை பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஏற்படுத்திக்கு. பொதுவாக நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு நல்லதுக்கு போகலனாலும் கண்டிப்பாக கெட்டதுக்கு போகணும்ப்பா அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுன்றதுனால் கண்டிப்பாக நம்ம அதை போய் கேட்கணும். ஆனால் கூட வேலை பார்த்த ஒரு சக தொழிலாளி ஒரு கோ ஒர்க்கர் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த எம்ப்ளாயி யாருமே போகல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசமான செயல், வருத்தமான செயல். அதற்கு அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு தொழிலாளியும் போக வேண்டாம் என்று நினைத்திருக்க மாட்டார்கள், கண்டிப்பாக போகணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறைமுக அழுத்தம், போனால் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், உனக்கு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிடுவேன், நீ அடுத்து எங்கேயும் வேலை பார்க்க விடாமல் உன்னை செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு அழுத்தம் வரும்போது என்ன செய்ய முடியும்? ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு அழுத்தத்திற்கு உட்பட்டு தான் துக்க நிகழ்வில் பங்கேற்காமல் இருந்திருக்காங்க, அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்கலை. மேலும் ஆனா செபாஸ்டின் பெராயலுடைய தாய் அனிதா அகஸ்டின் வந்து அந்த ஏர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் மெமானிக்கு ஒரு 3 பக்க அளவில் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது என்னுடைய மகள் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், மிகப்பெரிய நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி துள்ளி குதித்து கொண்டு ஒரு மான்குட்டியை போல் உங்களது நிறுவனத்திற்கு வேலைக்கு வந்தார், ஆனால் 4 மாதத்திலே அவளை கொன்றுவிட்டு ஒரு பிணமாக என்னை கையில் கொடுத்துட்டீங்க, பல்வேறு கனவுகளோட அந்த நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்கணும் தான், ஆனால் அவருடைய மேனேஜர் அவரை படாத பாடுபடுத்தி கொன்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை பார்க்கும்போது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஸோ இப்படி போய் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோன்றது இல்லையா? ஸோ அதே போல தான் ஒரு தாயுடைய கண்ணீர், அந்த கோபம் அந்த கடிதத்தில் வெளியிட்டிருக்கு. ஆனா செபாஸ்டின் பெராயலுக்கு நடந்தது என்ன, அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனா செபாஸ்டின் பெராயல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கொச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு இளம் வயது பெண், 26 வயசு தான் ஆகுது. இவங்க கடந்த நவம்பர் 2023 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்காங்க. அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு படிப்பு படிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான படிப்பு அப்படின்னு தெரியும். எல்லாராலையும் அதில் பாஸ் பண்ண முடியாது. பல்வேறு மெயின் தேர்வுகள்லாம் இருக்குது. அந்த சிஏ மெயின் தேர்வெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது கடுமையான தயாரிப்புகள் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு கடினமான தேர்வு. ஸோ அதை முடித்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஏர்னஸ்ட் அண்ட் யங் இஓயில் பூனேயில் வேலை கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் தன்னுடைய குடும்பத்தை
எல்லாட்டையும் தாய் தந்தையிட்டையும் சொல்லிட்டு அவங்க பூனேல ஒரு பிஜியில் ஒரு பேயிங் கெஸ்ட்ல வந்து தங்கி வேலை பார்த்துருக்காங்க. எல்லா ஒரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய முதல் வேலையில் அதுவும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் கிடைக்கும் போது எவ்வளோ கனவோடு அந்த பெண்மணி வந்து அந்த வேலையில் சேர்ந்துருப்பாங்க. சார், இந்த மூலமாக நம்ம குடும்பத்தை உயர்த்திடணும், இருக்க கடன்களெல்லாம் அரைச்சிடணும், நம்ம எஜுகேஷனல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவோடு அவங்க வருவாங்க. ஆனால் அவங்க 2023 முடிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. 4 மாதத்திலேயே அவர் வந்து இறந்து போகிறார். அவருடைய ரிப்போர்ட்டிங் பாஸ், இமீடியட் பாஸாக இருக்கக்கூடிய தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள், ராத்திரிலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த ஜாபை முடிச்சிருமா, இந்த வேலையை முடிச்சிரு, இந்த ரிப்போர்ட்டை நாளை காலையில் முடிச்சிருங்க, காலையில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி 11 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் அந்த பெண்மணிக்கு வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்ததுனால தூக்கம் இல்லாமல் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ இதனால் இவருடைய பிபிலாம் வந்து அதிகரிச்சிருக்கு. மேலும் ஆனா செபாஸ்டினுடைய தாய் ஆனி அகஸ்டின் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பெண்ணை நீங்கள் கொன்னுட்டீங்க, 4 மாதத்திலேயே மிகப்பெரிய கனவுகளோடு வந்த என்னுடைய பெண்ணை வந்து நீங்கள் கொன்னுட்டீங்க. ஆனாலும் இதை விட மோசமான செயல் என்னென்னா, என்னுடைய பெண்ணுடைய அந்த இறுதி நிகழ்வு, அதாவது இந்த அடக்க நிகழ்வில் உங்களுடைய கூட வேலை பார்த்தவர்களுடைய தொழிலாளர்கள் யாருமே ஒருத்தர் கூட அவர் கூட வேலை பார்த்தவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலை, இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வலியை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா அந்த லெட்டரை எழுதுகிறாங்க. அதாவது என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது துரோகியாக கூட இருந்தாலும், நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா, கிராமத்தை ஒரு சாவு விழுந்துட்டுனா போய் பார்த்து ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு இது சொல்லிட்டு வந்துடுவோம், ஒரு துக்கத்தில் பங்கேற்றதை நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வந்துடுவோம். அதுவும் கூட ஒரு சக தொழிலாளி, அது ஒரு பூனே போன்ற ஒரு மிகப்பெரிய நகரங்களில் வேலை பார்த்த ஒரு சக தொழிலாளி, ஒரு மிகப்பெரிய தொழிலாளி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காங்க. யாருமே கூட வேலை பார்த்தவங்க யாருமே அந்த இறுதிச்சடங்கு நிகழ்வில் ஃபியூனரலில் பங்கேற்கலைங்கிற போது அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்ன? அப்போ ஹெச்ஆரோ யாரோ அந்த நிறுவனத்திலிருந்து மூத்த அதிகாரிகள் யாரோ சொல்லிக்கலாம், அதில் போய் பங்கேற்கக்கூடாது, நீங்கள் அந்த துக்க நிகழ்வில் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வரும், ஸோ அதனால் கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற கூட அவங்க யோசித்து பங்கேற்க விடாமல் செய்திருக்கலாம். பட் ஆனால் அந்த கூட வேலை பார்த்த ஆனா செபாஸ்டின் பிராயல் கூட வேலை பார்த்த அந்த தொழிலாளர்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களை ஆனா செபாஸ்டினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? கண்டிப்பாக அவர் இறந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாமா? என்னதான் உங்கள் மேலதிகாரி சொல்லியிருந்தாலும் உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சி என்ன சொல்லுதோ அது பாரு நீங்கள் செய்திருக்கணும் இல்லையா. ஸோ என்னை பொறுத்தவரை கலந்து கொள்ளாதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மன்னிக்க முடியாத செயல். அதாவது துரோகியாக இருந்தாலும் அவனுடைய இறப்பு அப்படின்னா நம்ம அது போய் பங்கேற்றுக்கொள்ளணும். ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். அப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன கல்ச்சரை நமக்கு சொல்லி கொடுக்குது? கார்ப்பரேட் என்றாலே லாபம், லாபத்தை மட்டுமே அவர்கள் மூலதனமாக வைத்து இறங்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக போராடுறாங்க. அவங்க கோரிக்கை என்ன? எங்களுடைய அந்த தொழிற்சங்கத்தை, அதாவது சிஐடியுடன் இணைந்த எங்களுடைய தொழிற்சங்கத்தை அரசு பதிவு பண்ணணும், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், தொழிற்சங்க கோஆபரேட்டிவ்ல அவங்க பதிவு பண்ணணும். பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. காஞ்சிபுரம் கலெக்டரை போய் நேரில் பார்த்து மனு கொடுக்க போகிறாங்க, ஊர்வலமாக போகிறேங்கிறாங்க, ஊர்வலத்துக்கு அனுமதி கிடையாதுங்கிறாங்க. சரி, ஆஃபீஸில் போய் நாங்கள் 4-5 பேர் கலெக்டரை பார்க்குறோங்கிறாங்க, அதுக்கும் அனுமதி கிடையாது. அப்போ நீங்கள் ஊர்வலத்தை ஏற்படுத்திங்க, கோஷம் போட்டீங்க, பொது அமைதிக்கு குந்தகம் விழுத்தீங்கன்னு சொல்லி அரசு அவர்கள் மேல் 118 பேர் மீது வழக்கு தொடக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருக்காங்க, அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஆதரவு போக்கு, மக்கள் விரோத போக்கு, தொழிலாளர் விரோத போக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்களே சொல்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கூட்டணியில் இருக்கிறாங்க. இது மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல தான். அதாவது அரசுக்கு அரசு ஊழியர்கள் என்றால் உசத்தி, அதாவது தனியார் தொழிலாளர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்ன்றா அவன் வந்து ஒன்றுமே கிடையாது, அவன் வந்து ஒரு குப்பை, அவனுக்கு எந்த மதிப்பும் மரியாதையுமே கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கூட நம்ம தமிழக முதல்ல அமெரிக்காவில் போய் எல்லா நிறுவனங்களையும் வாங்க வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் வந்து ஃபேக்ட்ரி தருங்க, எங்கள் ஊரில் உங்கள் கடையை போடுங்க, நாங்கள் ஆளை தரோம், கரண்ட்டை தரோம், தண்ணியை தரோம், எல்லோரும் வந்து எல்லாம் ஃப்ரீயாக தரோம், உங்களுக்கு வரி சலுகையை தரோம், எல்லாமே தரோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு அரசியல் ஆதாயம், நாங்கள் இவ்வளோ கம்பெனியை கொண்டு வந்துட்டோம் பார்த்துட்டிங்களா, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதெல்லாம் நல்ல விஷயம்தான், தொழில்துறையை கொண்டு வரீங்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த வரக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு கிடுக்கு பொடி போடுங்க, ஒரு கடிவாளத்தை போடுங்க. அதாவது நீ இங்கே வந்தேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்களை தான் மதித்து நீ செயல்படணும் அப்படின்னு ஒரு கடிவாளத்தை போடுங்க. அங்கே போகும்போதே அவன்கிட்ட போய் அவன் வீட்டு வாசப்படியில் போய் ஒருத்தனை நம்ம வந்து என் கம்பெனியை துறை எங்கள் ஊரில் வந்து துறைன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்,
அவன் ஊரில் வந்து நான் கம்பெனி திறக்கணும்னா நான் சொல்கிற சட்டப்படி தான்ப்பா இருக்கணும், உன் சட்டத்தை கேட்க மாட்டேன், அதான் முதல் கண்டிஷன். அதுக்கு ஓகேன்னு சொன்னால் தான் அவன் எம்ஓஎம்லேயே கையெழுத்து போடுறான், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லே அதுக்கு ஓகேன்னு சொன்னால் தான் கையெழுத்து போடுறான். ஸோ இதுதான் அந்த மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனுடைய முதல் கண்டிஷனே. ஸோ அப்படி அரசு வளைந்து கொடுக்கும்போது அவர்கள் இங்கே வந்து கடையை திறந்ததுக்கப்புறம் நம்ம சட்டங்களை எப்படி மதிப்பார்கள், நம்மளுடைய கொள்கைகளை நம்முடைய தொழிலாளர் விரோத போக்குகளை தான் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ இதே நிலை தான் இந்த பன்னாட்டு கம்பெனிகள் இப்போ ஏர்னஸ்டன் யங்கில் வேலை பார்த்த அந்த சகோதரி ஆனா செபாஸ்டின் பெராயலுக்கும் அதே தான் நடந்தது. அவருடைய இமீடியட் பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்காக அந்த ஷெடியூல் மீட்டிங் ஷெடியூலெல்லாம் ரீஷெடியூல் பண்ணுவாராம். அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாரோ அப்போ தான் மீட்டிங் பண்ணணுமா, அப்போ நடராத்திரியாக கூட இருக்கலாம், அதுக்காக அந்த பெண்மணி வந்து செய்ய முடியுமா? ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களை எல்லாம் வந்து குறிப்பாக அதுவும் ஐடியில் இந்தியா முழுவதும் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர், 60 லட்சம் தொழிலாளர்கள் இளைஞர்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு தொழிற்சங்கம் இருக்கா? கிடையாது. அவனை உடனே ரிசெஷன்னா ஐடி கார்டை பிடிங்கிட்டு விரட்டி விட்டுருவான், என் கம்பெனி நஷ்டமாகுது, வருமானம் இல்லைன்னா கும்பல் கும்பலாக 10,000 பேர் 5,000 பேரை விரட்டி விட்டுறான். அவன்லாம் என்ன செய்வான், அவன்லாம் என்ன செய்வான்? 40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள்லாம் நீங்கள் வேலையை விட்டு தோட்டிங்கன்னா அவன் எப்படி செய்வான்? குடும்பத்தோடு மறந்து குடித்து செத்துடலாமா? அவன் எப்படி அவன் குடும்பத்தை நடத்துவான்? எப்படி அவன் வீட்டு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவான்? மளிகை ஜாமான் எப்படி வாங்குவான்? ஸோ அதையெல்லாம் இந்த நிறுவனங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம், எல்லா நிறுவனையும் வா 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 வாங்க, எங்கள் ஊரில் வாங்க, எங்கள் வீட்டிலேருந்து கடை தருங்க, விருதுநகரில் தருங்க, சென்னையில் தருங்க, கோவில்பட்டியில் கடை தருங்க, வா வா, நான் வீட்டு வாசப்படியில் போய் நின்று கூப்பிட்டா அவன் கண்டிஷனை போட்டுடுறான். அப்போ நம்ம எங்கே கேட்குறது தொழிலாளர் உரிமை? ஒன்றும் கேட்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஸோ அதுதான் நிதர்சனம். ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் வருவதை நாங்கள் வந்து எதிர்க்கவில்லை. நிறுவனங்கள் வரணும், தொழில்துறை வளரணும், அரசு சென்றதுலாம் தவறுன்னு நாம் சொல்லலை. பட் ஆனால் அரசு அங்கே போய் நீங்கள் அழைக்கிறீங்க இல்லையா, அழைக்கும் போதே இங்கே உள்ள தொழிலாளர் சட்டங்கள் அதுதான், அதையும் ஒரு பாயிண்டை நைஸாக சேர்த்துருங்க. தமிழக தொழிலாளர்கள் துறைக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆளை வேலையை விட்டு அனுப்பக்கூடாது, இங்கே இருக்க தொழிலாளர் சட்டங்களை மதிக்கணும், அதுக்குன்னு இங்கே தொழிலாளர் லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க சொல்வது தான் நீங்கள் கேட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கார் நிறுவனம் வருதுன்னு ஒரு எம்ஓஎம்ல அதையும் சேர்த்துருங்க, மெமரம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதையும் ஒரு பாயிண்ட்டை சேர்த்துருங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் இல்லையா? அதைத்தான் இந்த அரசுகள் செய்ய தவங்குகின்றன, செய்ய தயங்குகின்றன இல்லை, அரசாலையும் சில விஷயங்களில் செய்ய முடியல. இங்கே வந்து திறக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு கண்டிஷன் போடுறான், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அரசுக்கும் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். பட் ஆனால் அரசு நினைத்தால் செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்தும். அதை ஏன் இவர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த அழுத்தத்தை ஏன் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியலை. எவ்வளோ பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, அந்த நிறுவனங்களில் ஒரு தொழிற்சங்கங்கள் கிடையாது. அந்த தொழிற்சங்கங்களை கொண்டு வரணும், அப்போ தான் இந்த தொழிலாளர்களுடைய உரிமை வந்து பாதுகாக்கப்படணும். இப்போ பாருங்கள், இந்த பூனாவில் ஆனா செபாஸ்டின் பெராயல் இறந்து போயிட்டார், ஓவர் ஒர்க்லோடு, அவருடைய இறுதிச் சடங்கில் கூட யாருமே பங்கேற்கக்கூடாதுன்னு ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மோசமான செயல். இதை யாராவது தட்டி கேட்க முடியுமா? தட்டி கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். யாராவது கேட்டிருக்காங்களா? அந்த தாய் அந்த நிறுவனத்துடைய சிஇஓக்கு ராஜீவ் மெமானிக்கு 3 பக்கம் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. சில லெட்டரை பார்த்தா ரத்த கண்ணீர் வருது, அந்த மாதிரியான ஒரு லெட்டரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் உலகம் எங்கே போயிட்டுருக்கு, கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து விஷமாகி கொண்டிருக்குது. டாக்ஸிக் ஒர்க்கிங் கல்ச்சர் இன் கார்ப்பரேட் செக்டர் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் உபயோகப்படுத்துகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது கார்ப்பரேட் நிறுவனங்களை அவமதிக்கிறதுக்காக செய்யலை. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களையும் வந்து ஹெச்ஆர் பாலிசிஸ் இருக்குது, விசில் ப்ளோயர் பாலிசி இருக்குது, எல்லாமே இருக்குது. நானும் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒரு கார் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை பார்த்து தான் வந்திருக்கிறேன். ஸோ எல்லா நிறுவனங்கள்லையுமே அந்த பாலிசிஸுங்கிறது இருக்குது. பட் அது எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படுதா? நம்ம வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில், உயிரை கொடுத்து வேலை பண்ணுறோம், அப்ரைசலுக்காக நல்ல ப்ரொமோஷன் வரணும், நமக்கு சேலரி ஹைக் வரணும் அப்ரைசலில் அப்படின்னு நம்ம உயிரை கொடுத்து, ஆனால் நம்மளுடைய வேலை அங்கு வந்து ரெக்ககனைஸ் பண்ணப்படுதா? உங்களுக்கு ஆனால் அங்கீகாரம் கிடைக்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 75%-80% தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் குடும்ப சூழலுக்காகவும் பொருளாதார அழுத்தத்திற்காகவும் இந்த வேலையை விட்டால் வேறு வேலை கிடைக்காத, 40 வயசாகிடுச்சு, அடுத்து எவன் வேலை தருவான், அங்கே எங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இனிமேலும் போய் ரெசியூமை தூக்கிட்டு போய் வாசலில் நிற்கிறதா அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் தான் இந்த மாதிரி அதே அந்த அடிமை வேலையை ஸ்லேவரி, கார்ப்பரேட் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ
இந்த மாதிரி சூழலில் தான் நம்முடைய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அரசு வந்து இந்த தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களையும் தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் அரசு ஊழியர்கள் உங்களுடைய தேர்தலுக்காக அவங்க வர்றாங்க, தேர்தல் பணிகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து சலுகைகளை கொடுத்துட்டீங்க. அதை நாங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, இன்னும் வேணாலும் கொடுங்க, பட் அட்லீஸ்ட் இந்த தனியார் துறையில் இருக்கவனை கொஞ்சம் மனிதனாக மதிக்கிறதுக்கு கொஞ்சமாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா இந்த ஆனா செபாஸ்டின் பிறையில் கொண்டு தொடர்ச்சியான சாவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா அந்த சமூக நீதி பேசக்கூடிய எல்லா அரசுகளும், தமிழ்நாடு அரசும் பேசுது, எல்லா அரசுகளுமே இப்போ சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுறீங்க, பட் தனியார் துறையும் வந்து கொஞ்சம் கவனிங்க. இப்போ அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியருடைய சம்பளத்தையும் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியருடைய சம்பளத்தையும் மனசாட்சியோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். மலைக்கும் மடுவுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவன், நெல்லை மாவட்டம் ஆவடையானூரில் வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய உறவினர், இன்னும் 1.5 ஆண்டுகளில் ஓய்வு பெற இருக்கிறார் ஒரு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், 1.75 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் என்னன்னா கிட்டத்தட்ட 75,000 to 80,000 கொடுக்க வேண்டிய அரசு. ஒரு தனிநபருக்கு அரசு ஓய்வூதியம் அப்படிங்கிறது 80,000 கொடுத்துச்சுன்னா அரசால் எப்படி மற்ற வளர்ச்சி பணிகளில், அடிப்படை கட்டமைப்பு பணிகளில் எப்படி வந்து கவனம் செலுத்த முடியும், எப்படி நிதி ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? ஸோ அரசு ஊழியர்களுக்கு செய்வதை கொடுங்க, கொடுங்க வேண்டாம்னு சொல்ல, தனியார் ஊழியர்களுக்கும் அதில் ஒரு 25% இல்லை ஒரு 50% ஒரு நியாயமான ஒரு சம்பளம் கிடைக்க மாதிரியும், அவங்களுக்கு 10 கிடைச்சா எங்களுக்கு 5 கிடைக்கிற மாதிரியும் ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் பேசுவதற்கு ஒரு சங்கம் இருக்குது. ரோட்டில் உட்காந்து கூக்கரில் விடுறாங்க, பஸ்ஸை மறிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கணும்னாலும் அதால் செய்ய முடியுமா? அந்த உரிமைகளை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள். பெற்றுத்தந்தீங்கன்னா தனியார் துறையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு கோடான கோடி ஒரு நன்றியுள்ள விசுவாசியாக இருப்பார்கள். அதை தான் நான் இந்த சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஆனா செபாஸ்டின் பிறையலுக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒரு மிகப்பெரிய அநீதி. இதற்கு வந்து தொழில்துறையினர் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும். கார்பரேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருக்கவங்கலாம் மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்பி அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நியாயம் பெற்றுத்தரணும். மேலும் அந்த பெண்ணை தொந்தரவு செய்து நடு ராத்திரிகளெலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுங்க, காலையில் கொடுத்துடணும்னு அந்த மாதிரி டார்ச்சர் செய்த அவருடைய மேனேஜரை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு 26 வயது பெண் எவ்வளவு கனவுகளோடு அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க முதல் இதில். ஸோ அந்த மேனேஜரை கண்டிப்பாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவரை வந்து தண்டனை பெற்று தரணும். அப்படி பெற்று கொடுத்தால்தான் ஆனா செபாஸ்டின் பெராயலுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஆனா செபாஸ்டின் பெராயலுடைய மறைவிற்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.